அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. அப்ப என்ன இருக்கீங்க? பகடை, ஒரு பகடை, சரியா? பகடை உருட்டுறாங்க, அதே நேரத்தில் ஒரு நாணயமும் சுண்டப்படுகிறது. பகடையில் ஒற்றைப்படை எண் கிடைப்பதற்கும், இங்க என்ன கிடைக்கணும்? ஒற்றைப்படை எண். ஒற்றைப்படை எண்ணா என்னது? ஒன்னு, மூணு, அஞ்சு அப்படி வரும் இல்லையா. அடுத்தது, நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்த்தகவு. இப்ப பாருங்க, இங்க படம் கொடுத்துருக்கிறேன்னா, இது என்னது? பகடை. பகடையில நல்லா கவனிங்க, என்னென்ன எண் இருக்கும் இங்க பகடையை பொறுத்த வரைக்கும்? விளைவுகள்னு வேணா எழுதிக்கோ, தேவையில்லாத இருந்தாலும் விளைவுகள். இப்ப இங்க பகடை, புரியுதா? இது என்னது? பகடை. இந்த பகடையில எந்தெந்த எண்கள் வரும், எண்களை நான் இங்க எழுதுறேன், புரியுதா? இது வந்து என்ன, ஆக்சுவலா இங்க வந்து பகடை இருக்குதுன்னு நினைப்பு வச்சுக்கோங்க, இல்லாட்டி கிராப் பண்ணி கூட அங்க வைக்கிறதுனா வைக்கலாம், ரைட்டா? இப்ப இங்க வந்து இது பகடை, இங்க என்ன இருக்குது? பகடை இருக்கு. இப்ப இந்த பகடையில என்னென்ன விழுகும் சொல்லுங்க பாக்கலாம். ஒன்னு, ரெண்டு இல்லையா? இந்த பகடையிலிருந்து என்ன விழுகும் சொல்லுங்க. ஒன்னு, அடுத்தது என்னது? ரெண்டு, அடுத்தது மூணு, அடுத்தது நாலு, அடுத்தது அஞ்சு, அடுத்தது ஆறு. இதுதான் பகடையை உருட்டும் போது உழுவுறது. ஒன்னு உழுவும், ரெண்டு உழுவும், மூணு உழுவும், நாலு உழுவும், அஞ்சு உழுவும், ஆறு உழுவும், ஏதாவது ஒண்ணு உழுவும். இப்ப அதே நேரத்துல எதை சுண்டாங்கன்றாங்க? நாணயத்தை சுண்டாங்க. என்ன பண்றாங்க? நாணயத்தை சுண்டாங்க. அப்ப அப்ப இந்த ஒண்ணு உழுவும் போது ஒன்னா தலை உழுவும் இல்ல பூவு, தலை பூவு ரெண்டுமே வரும், புரியுதுங்களா? சும்மா புரிதலுக்காக நான் கிராப் பண்ணி வைக்கிறேன் டிகன்னு, அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப என்ன விழுகும்? ஒண்ணு உழுவும் போது இப்ப இந்த தலை, புரியுதா? ஒண்ணு நேரா என்ன பண்ணிக்கலாம்? இப்ப நம்ம இங்க தலையை இது பண்ணலாம், சரியா? இப்ப இது என்னது? தலை. அடுத்தது இதே ஒண்ணுக்கு என்ன வரலாம்? பூவு. இதே ஒண்ணுக்கு என்ன வரலாம்? பூவு. உங்களுக்கு புரிதலுக்காக இதை சும்மா வச்சு காட்டுறேன், சரியா டிகண்ணு? இப்ப இந்த ஒண்ணுக்கு என்ன வந்திருக்கு? ஒண்ணுன்றதுக்கு தலை, பூ, கரெக்டா? அப்ப ரெண்டு கிட்டையும் மறுபடியும் என்ன வரும்? இந்த தலையும் பூவும் வரும். ரெண்டு கிட்டையும் என்ன வரும்? தலையும் பூவும் வரும். இப்ப நம்ம எழுதிக்கலாம், இது புரிதலுக்காக இப்ப மிஸ் வச்சு காட்டிட்ட, இப்ப எழுதி செய்யலாம், சரியா டிகண்ணு? இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ணலாம்? ஒண்ணுன்றதுக்கு தலை, பூ, ஹெட், டெய்ல். அதே மாதிரி இந்த ரெண்டு கிட்டையும் என்ன பண்ணலாம்? சிகப்புல போட்டு, சரியா? அடுத்த இது என்னது? ஹெட், டெய்ல். மூணு கிட்டையும் என்னது? ஹெட், டெய்ல். அடுத்த நாளுக்கு என்ன? ஹெட், டெய்ல், தலைப்பூ. இதை வந்து இங்கிலீஷ்ல எழுதிக்கிறோம், ஹெட், டெய்ல். இதுக்கும் என்ன? ஹெட், டெய்ல். அடுத்த என்னது? ஹெட், டெய்ல், சரியா டிக்கண்ணு? புரியுத புரியலையா? ஒண்ணுனும் போது, ஒண்ணு உழுவும் போது தலை உழுகலாம், இல்ல அப்படின்னா ஒண்ணு உழுவும் போது என்ன உழுவோம்? பூ உழுவோம். அதே மாதிரிதான் ரெண்டாவது நம்பருக்கு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு. இப்ப இதுதான்டா கண்ணா படம், ரைட்டா? இப்ப இந்த படம் வரைஞ்சிட்டோம் நம்ம. இப்ப எழுதணும், என்ன கேக்குறாங்க அப்படின்றத எழுதணும். இப்ப முத என் ஆபீஸ் நான் சொல்லியிருக்கேன், இப்படி கணக்கு கொடுத்துட்டாலே நமக்கு என்ன வேணும்? என் ஆபீஸ். அடுத்தது பி ஆஃப் இ வேணும். அடுத்தது என்ன வேணும்? பி ஆஃப் இ. பி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். இப்ப என் ஆஃப் எது எதுன்றது தெரியணும் டிக்கண்ணு. இங்க பாருங்க டிக்கண்ணு, என் ஆஃப் இங்க கொஞ்சம் எழுத முடியாது, அதனால நான் இங்க கொஞ்சம் எழுதிக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப கவனி, என் ஆஃப் எஸ் என்ன? என் ஆஃப் எஸ் பொறுமையா என்ன வருது? ஒன்னு. அடுத்த இங்க என்ன வருது? ஹெட். அப்ப ஒன்னு போட்டு என்ன போட்டுக்கலாம் இங்க? ஹெட், புரிஞ்சுட்டீங்களா? இப்போ அடுத்த என்ன வருது? ஒன்னோட டெய்ல் வருது, ஒன்னு ஹெட். அடுத்த என்னது? ஒன்னு டெய்ல். அடுத்தது எடுத்துக்கோ, ரெண்டும் ஹெட், அப்ப டூ ஹெச், ரெண்டு ஹெச். அடுத்த என்னது?
ரெண்டு டி. அடுத்தது அதே மாதிரி என்னது, 3H 3T. அடுத்து என்னது, 3H. அடுத்து என்னது, 3T. அடுத்தது என்னது, 4H 4T. 4H 4T. அடுத்தது என்னது, 5H 5T. 5H 5T. அடுத்தது என்னது, 6H 6T. 6H 6T. சரியா டிக்கண்ண, புரியுதா புரியலையா? இப்ப எத்தனை வருது அப்படின்றத நீ பாக்கணும். 2, 4, 6, 8, 10, 12. புரிஞ்சுதா டிக்கண்ண? அப்ப என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு என்ன எழுதிக்கலாம், 12. சரியா? ஏன் தொடக்கத்துல எழுதுறேன்னு தெரியுதா? இது வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. புரிஞ்சிட்டீங்களா? ரைட். அடுத்தது என்ன கேக்குறாங்கன்றத பாருங்க. ஒற்றைப்படையன் கிடைப்பதற்கு, புரியுதா அடிக்கணும், என்னது, ஒற்றைப்படையன், ரைட்டா? அடுத்தது என்னது, நாணயத்தில் தலை கரெக்டா? ஒற்றைப்படையன் கிடைப்பதற்கும் நாணயத்தில் தலை கிடைப்பதற்குமான நிகழ்த்தகு. இல்ல மறைஞ்சிருச்சு, நாணயத்துல என்ன கிடைக்கணும், தலை கிடைப்பதற்குமான மான நிகழ்த்தகவை காண்க. அப்ப இதுல ஒற்றைப்படை எண் என்ன அப்படின்றத நீங்க குறிங்க. இதுல எதது ஒற்றைப்படை எண்? 1. சரியா அடிக்கணு? எது ஒற்றைப்படை எண்? 1. அடுத்து என்னது? 3. அடுத்து என்னது? 5. கரெக்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அப்ப முத ஏ ஈக்குவல் டு என்னது, ஒற்றைப்படை எண், ஒற்றைப்படையன் மற்றும், புரியுதா, தலை கிடைப்பதற்கான, புரியுதா, தலை கிடைப்பதற்கான நிகழ்ச்சி. எங்க இப்ப கிடைப்பதற்கான நிகழ்ச்சின்னு கூட ஒற்றைப்படையன் மற்றும் தலை எங்க அப்படின்னு கூட எழுதிக்கலாம், ஷார்ட்டா எழுதிக்கலாம். இப்ப ஏ என்னன்னு எடுத்து எழுதுங்க. இங்க பாருங்க, இங்க ரவுண்ட் பண்ணிருக்கிறானா, இங்க ஒண்ணுன்னு பண்ணிருக்கிறானா, பண்ணிடல. இந்த ஒண்ணுக்கு நேரம் என்ன வந்திருக்கு? அப்ப 1H 1T ஏற்கனவே எழுதியிருக்கிறாமா? அதை பாருங்க, 1H 1T, கரெக்டா? அப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப நமக்கு என்ன வேணும் ஆக்சுவலா? வெரி குட் ராகண்ணா. என்ன வேணும்? தலை மட்டும்தான் வேணும். அப்ப 1H. அடுத்து என்னது? 3H. ஏன்னா ஒற்றைப்படையன் மற்றும் தலை. ஒண்ணு வந்து ரெண்டுமே வந்துச்சு, ஆனா இங்க கண்டிஷன் என்ன, மற்றும் தலைன்னு, அதனால ரெண்டையும் எழுதிடக்கூடாது. அடுத்தது ஒற்றைப்படையனும் தலையும். அப்ப என்ன எழுதிக்கலாம், 1H. அடுத்து என்னது, 3H. அடுத்தது என்னது, 5H. சரியா அடிக்கண்ண, புரியுதா? அப்ப என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னடா கண்ணா, 3. புரியுதா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது, 3. அப்ப பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ எவ்வளவு நமக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3. என் ஆஃப் எஸ் எவ்வளவு, 12. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், நிகழ்த்தகவு கடைசியா எப்படி கொடுக்கணும், எளிய வடிவுல கொடுக்கணும். அப்போ 1, 3, 3, புரியுதடிக்கண்ண, நாமோ 12. அப்ப என்ன ஆன்சர், 1/4, 1/4. இந்த இடத்துல நல்லா கவனிச்சு செய்யுங்க. ஒற்றைப்படை என்னன்னு உடனேயே ஒண்ணு போட்டுக்கிட்டோம், 1, 3, 5 எழுதிக்கிட்டோம். அடுத்த ஒண்ணுக்கு நேரா ஹெட் டைல் ரெண்டு வருது, தலைப்பூ ரெண்டு வருது, ஆனா அவங்க கேட்கறது ஒற்றையன் மற்றும் தலை. அப்ப அதை மட்டும் எடுத்து எழுதணும், கவனமா செய்யணும், கேர்ஃபுல்லா செய்யணும், வேற ஒண்ணும் இல்ல. புரியுது அடிக்கண்ணு? தேங்க்யூ டாக்கண்ணா.